ஆச்சே அம்மா சமையல் சேனல் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். என்னடா தவாவோட உட்காந்துட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் நாங்க வாங்கியிருக்கோம். அதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சரி, இப்போ நம்ம இந்த தவாவை அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? எல்லாரும் போனை தான் பண்ணுவாங்க, இப்போ நம்ம தவாவை பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து கான்கேவ் தவான்னு கொடுத்துருக்காங்க, 280 mm கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நார் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு கவரு, பார்த்தீங்கன்னா இப்படி வருது. அழகாக இருக்குது, தவா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. அடியில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் காப்பர் பாட்டம் இல்லை, நீங்கள் கவனிச்சிங்களா? இந்த காப்பர் பாட்டம் போன டைம் நான் வாங்கினப்போ ஒரு 10 இயர்ஸ் பேக், அந்த காப்பர் அப்படியே கொஞ்சம் கரண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் இப்போ இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். முன்னே நான் வாங்கின ப்ரெஸ்டீஜ் தவா ஒரு 10 இயர்ஸ் வந்துச்சு. நான் அடியில் வந்து காப்பர் பாட்டம் இருக்கிறதா வாங்கியிருந்தேன், அது வந்து கொஞ்சம் அப்படியே பேந்து வந்துருச்சு அந்த காப்பர் பாட்டம். அதனால் இப்போ நான் வந்து இப்படி இருக்கிறதா வாங்கியிருக்கேன். ஆனால் இதிலே கூட காப்பர் இருந்ததுன்னு நான் அது வாங்கலை, நான் வந்து இது தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து இந்த கான்கேவ் தவான்னு சொல்கிறாங்க இல்லையா, இது லைட்டாக குழியாக இருக்குது பாருங்கள் நடுவில். அதே மாதிரி இப்போ இப்படி இருக்குது தவா. முன்னெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் அப்படி மேலே இருக்கிற மாதிரி வாங்குவோம் இல்லையா, இப்போ இது புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இது செலக்ட் பண்ணேன். இதனோட ரேட்டு பார்த்திங்கன்னா கைப்பிடி எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ரெஸ்டீஜ் அப்படின்னாவே நல்ல குவாலிட்டி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனோட ரேட்டு வந்து எம்ஆர்பி ரேட்டு என்ன, இதனோட ரேட்டு பாருங்கள், எம்ஆர்பி ரேட் வந்து 1010 போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு பில்லில் வரும்போது 806 தான் கொடுத்தாங்க. இதே நான் அமேசானில் செக் பண்ணி பார்த்தேன், அதில் வந்து 860 போட்டிருந்தாங்க. அதை விட நம்ம கடையில் வாங்கும் போதே நமக்கு வந்து ரேட் வந்து கம்மியாக கிடைக்குது. நான் செக் பண்ணிட்டேன், இதனோட ரேட் வந்து 806 ரூபா இந்த தவாவோட ரேட்டு. நான் போதும், நமக்கு இந்த அளவே போதும்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு தான் வாங்கியிருக்கேன். இதுலேயே பெரிய சைஸ் கூட இருக்குது, நல்லா இருக்குங்க. நாங்கள் இன்னும் இதில் தோசை செய்யலை, இனிமே தான் செய்ய போகிறோம், நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து இந்த புது தவாவில் ஒரு குட்டியாக ஒரு ஆம்லேட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப இது மேல நான் அப்படியே பெப்பர் போட போறேன். பாருங்க அப்படியே அழகா ஒட்டாம வருது, தெரியுதா? சூப்பரா வருது பாருங்க. பாருங்க, எண்ணெய் எதுவுமே ஊற்றாம சூப்பரா ஒரு ஆம்லெட் நாம ரெடி பண்ணிட்டோம். பெப்பர் எக் ஆம்லெட் சூப்பராக இருக்கு, நல்லா வருது, நல்லா இருக்கு. அந்த தவா ப்ரெஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் பிளஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் தாராளமாக வாங்கலாம். கடையில் வாங்குறதே நமக்கு விலை வந்து ரீசனபிளாக இருக்குங்க, பார்த்தும் வாங்கலாம் நல்லா. இது வரைக்கும் என் ஆர்ஜே அம்மா சமையல் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.